மார்க்கண்டையன் சேதா ஏப்ரல் 1 அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மார்க்கண்டையன் சொல்கிறாரு, இங்கே பாரு, உமா மேலே எந்த தப்புமே இல்லை. உமா, இந்த வீட்டில் இருக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கண்டையன் அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பாண்டி மார்க்கண்டையன் கிட்டே கேட்குறாங்க, மாமா என்ன மாமா, உமா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவருடைய அப்பா வந்து எவ்வளோ உங்களை அவமானப்படுத்தினாங்க, காலில் கூட வில்ல சொன்னாங்க, ஆனால் இப்போ நீங்கள் உமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ அதை தான் நீங்கள் பண்ணுவீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மார்க்கண்டையன் சொல்கிறாரு, என்னடா நீயும் முட்டாள்தனமாக பேசுகிற, இங்கே பாரு அந்த உமா வந்து கோவக்காரி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரவி மேலே அவள் அம்புட்டு பிரியம் வச்சுருக்காடா, ஒரு வார்த்தை சொன்னால் பாரு, இந்த வீடு தான் என் வீடு, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே வந்துட்டேன்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனியாக செல்லத்தை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சா பாரு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்கும் பொழுது. உமா வந்து திருந்திட்டான், இனிமேல் திருந்தின உமாவுக்கு வந்து நான் அடைக்கலம் கொடுத்து தானே ஆகணும், அதுவும் இந்த வீட்டு வாரிசை உமா வந்து வயிற்றில் சுமக்கிறா, இந்த மாதிரி நேரத்தில் அவளை நான் எப்படிடா வீட்டை விட துரத்தி அடிக்க முடியும், இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சுயநலமாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீதாவை பார்த்தியா, சீதாவும் சேர்ந்து அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். உமாவுக்கு யார் தான் வந்து சப்போர்ட் கொடுப்பா, அதனால தான் நான் சப்போர்ட் கொடுத்தேன், அதுவும் முக்கியமாக நான் நியாயமாக தான் உமாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரவி என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது, ஒழுக்கங்கெட்ட பிள்ளைய தான் நான் வளர்த்து வச்சுருந்துருக்கேன் அப்படின்னு மார்க்கண்டையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ பாண்டி கேட்குறாரு, சரி மாமா இந்த பிரியா ரவி விஷயத்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டையன் சொல்கிறாரு, அதை முடிவு பண்ண போகிறது நம்ம கிடையாது, உமாவும் ரவியும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கண்டையனும் பாண்டியும் வீட்டுக்கு வராங்க. மார்க்கண்டையன் நம்ம உமாவுக்காக சாப்பாடு வந்து வாங்கிட்டு வரல, வீட்டிலே சமைச்சு நம்ம உமாவுக்கு கொடுக்கணும்ல, அதனால வேகமாக வீட்டுக்கு வராரு. அப்போ உமா என்ன பண்ணுறாங்க, மார்க்கண்டையனுக்காக சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மா இவருடைய திட்டம் புரிஞ்சு போச்சு, அவருக்கு சூறாக்கி போட ஆள் இல்லையில, அதனால தான் இந்த உமாவை அங்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு. ஸோ அப்போ உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஏன் மாமனாருக்கு நான் சமைச்சு போடுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ராஜா சொல்கிறாரு, சரிம்மா நீ அவருக்கு காலம்புரா சமைச்சு போட்டுக்கிட்டே இரு, இன்னொரு விஷயம், நாங்கள் பிரியாவுக்கும் ரவிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், முக்கியமாக அதுக்கு தடங்களாக இருக்கிறது நீ தான், அதனால் இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட மார்க்கண்டையன் சொல்கிறாரு, இங்கே பாரு ராஜா நீ தேவையில்லாமல் தவறான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உமா சொல்கிறாங்க, மாமா விடுங்க மாமா, அவருக்கு என்ன நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உமா வந்துட்டு ரவியோட டிவோர்ஸ் பேப்பர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரவிக்கிட்டேயும் கையெழுத்து வாங்குறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு உமா, ரவிக்கும் பிரியாவுக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், அதை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, டிவோர்ஸ் பேப்பர்ஸில் நீ தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் புருஷனை நான் திட்டியிருக்கேன், அவனை ரொம்ப மோசமாக நடத்தியிருக்கேன், ஆனால் எப்போவுமே என் புருஷனை தவிர்த்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதே இல்லை, ஆனால் ரவி வந்து வஞ்சகம் வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் என் கூட இருந்திருக்கான், இப்படிப்பட்டவன் எனக்கு புருஷனாக இல்லாமல் இருந்தது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு உமா சொல்கிறாங்க. இந்த பக்கம் மார்க்கண்டையன் சொல்கிறாரு, சபா சும்மா சூப்பராக சொல்லிட்டேன், இனிமேல் நீ தான் என் மக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எதுக்காக ஒவ்வொருத்தரையும் கொம்பு சீவிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டையன் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு மார்க்கண்டையன் சொல்கிறாரு. அப்கமிங் எபிசோட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.